என்னுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சமூக பார்வையோடு தான் இருக்கும். நம்ம அப்படி தான் வளர்ந்தோம். கலைஞர், புரட்சி தலைவர் இப்படி எல்லாம் பார்த்து 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 இன்னைக்கு வரைக்கும் பாருங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையை பார்த்து 40 பேர் செத்து போயிட்டாங்க. இது யாருக்கு பொறுப்பேற்க முடியும்? அந்த குடும்பம் அனாதை நிற்கிது. அந்த மாதிரி தான் சினிமாவில் இருக்கக்கூடிய தந்தையாக தான் இவங்களை உட்காந்துருக்காங்க. இப்போலாம் எனக்கு தந்தையாக தாயாக தெரியுறாங்க. ஏன்னா சினிமாவை காப்பாற்ற பொறுப்பு இவங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு படம் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம டேரக்டர் ஆகிடலாம், இது பண்ணிடலாம். ஒரு படத்தை தயாரிக்கிறது இப்போ ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அதை வெளியிட்டு ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொறுப்பெல்லாம் இவங்கெல்லாம் தெரியும், எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அவங்க அதுக்கான ஒரு முன்னெடுத்து வைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து சூரியனும் சூரியகாந்த் வந்து ஒரு சமூக நோக்கத்தோடு இருக்கப்பட்ட படம் தான். இப்போ எல்லாருமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதி ஜாதின்னு ஏன் ஜாதா வசதி ஓன் ஜாதா வசதினா கொடி பிடிக்கிற ஒரு காலம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை தாண்டி நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஏன் மனிதனாகவே இருக்கக்கூடாது வாழ்க்கையில்? அதுக்கு பெரிய பிரச்சனை. எதையாவது நம்ம தூண்டி விட்டு தூண்டி விட்டு அதையே நினைக்க வச்சு மக்களை வந்து பிரித்து வைக்கிற ஒரு காலகட்டமாக மாறிப்போச்சு. நம்மளே ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது நினைப்போடு தான் இந்த சூரியன் சொல்லியிருக்க இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். இது வித்தியாசமான ஒரு கதைக்களம். நிச்சயமாக விமர்சனம் பண்ணுறவங்களும் சரி, படம் பார்க்குறவங்களும் சரி, அடுத்த காட்சி என்னங்கிறத யூகிக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல புரட்சிகரமான கதை, மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு கதை. இந்த கதையை யோசிக்கும் போதே மனசில் பட்ட ஒரு கதையின் நாயகனாக அப்புக்குட்டி என்னோட நண்பர் அப்புக்குட்டி எந்திரிங்க. ஒரு மிகப்பெரிய திறமசாலைங்கிறது இந்த படத்தில் பொறுப்பட்டிருக்கா சார். அவர் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் பார்த்துருப்பீங்க. நான் வந்து என்னுடைய படத்தில் வடிவேலனை வச்சு தான் காமெடி ஒரு கட்டம் இருப்பேன். தீக்குச்சியாக இருக்கட்டும், நினைக்காதனாக இருக்கட்டும், ஹலோ யார் பேசுறது, நீ தானே பேசுகிற காமெடிலாம் மெகா கிட்டு ஹாலிவுட் லெவலில் கணக்கில் ஒரு காமெடி அங்கே ப்ரோக்ராம் அங்கே தான் பண்ணாங்க. அதே மாதிரி தீக்குச்சியில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து நரிக்கணும் நடிச்சிருப்பார் வடிவேலனை. நடிச்சு காக்கா சொல்கிற கம்பளை கிளி கிளி இன்ன வரைக்கும் சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன்ல இருந்து இப்போ நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம், பட்ஜெட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அது தரமான படமாக இருக்கணும் அப்படின்னா அதில் ஹியூமர் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணால் எனது குருநாத சந்தானபார் சாரும் அப்புக்குட்டி நண்பரும் சேர்ந்து காமெடி கலக்க கலக்க கலைக்கிறாங்க சார். இந்த படம் பார்க்கலாம், நீங்கள் அப்படி கலைக்கிருக்கலாம். நீங்கள் எவ்வளோ காமெடி சொல்லிட்டு கடிச்சிருப்பாங்க, அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த படம் வந்து பாருங்கள், நிச்சயமாக வயிறு சிரிப்பீங்க.